ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.3 9th சம் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நடத்துனதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சாமா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேயா? எ பிளேன் இஸ் ஃப்ளையிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 500 km/h கொடுத்துருக்காங்க. எ பிளேன் எப்படி ஃப்ளை ஆகுது? அட் அ ஸ்பீட் ஆஃப் 500 km/h ஒரு மணி நேரத்துக்கு. அதனுடைய ஸ்பீட் எப்படி? 500 km. எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ். எதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் டி டிராவல்ட் பை த பிளேன் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி இன் அவர்ஸ். நான் எழுதியிருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னது ஸ்பீட்? என்னது 500 km/h. ஸ்பீட் என்னது? 500 km/h. distance d, distance 3d traveled by the plane. அப்ப distance என்னது? d kilometer. time, time என்ன கொடுத்திருக்காங்க? time t hours. time என்ன கொடுத்திருக்காங்க? t hour கொடுத்திருக்காங்க. ஸ்பீடுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்படி தெரியலனா படிச்சுக்கோங்க. speed equal to distance by time. speed உடைய ஃபார்முலா என்னதுமா? speed equal to distance by time. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? express the distance as a function. புரிஞ்சுச்சா? express the distance as function. அப்போ இப்ப பாருங்க, distance distance எப்படி எழுதலாம்? speed into time எழுதிடலாமா? that is equal to speed into time. okay, distance d இல்லையா? distance எவ்வளவு? d. speed நமக்கு என்னது? 500. time என்னது? t. அப்போ distance நமக்கு d, d இருந்தா d equal to 500 t. ஆனா அத functionsல எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம்? f of t equal to 500. புரிஞ்சுச்சா? as a functionல d equal to 500t. அது என்ன சொல்லிருக்காங்க? express the distance d traveled by the plane as a function of time t in hours. இதை functionல நம்ம express பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? f d equal to 500t, f of t equal to 500t அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சரை நம்ம கொடுத்துடலாம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சா? சம் என்னமோ மாதிரி இருக்கும். ஆன்சர் பாருங்கள், எவ்வளவு 2 or 3 ஸ்டெப்ஸில் நமக்கு ஆன்சர்ஸ் தெளிவாக கிடச்சிச்சு ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் மேக்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 marks அப்படிங்கிறத ஒரு நாளும் மறக்காதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.